இது முடித்தோடனே அந்த சம்முக்கு ஒரு நெகேஷன் போட சொல்லிக்கிறாங்க நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் க்யூ ரைட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்போது டு ஃபில் அப் தஸ் இதில் காலம்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேல் பென்சில் வச்சு போட்டுங்க இதெல்லாமே காலம்ஸ் உங்களுக்கு இது எல்லாமே காலம்ஸாக மாறிவிடும் உங்களுக்கு டோட்டலாக நாலு ரோஸ் தான் வரும் உங்களுக்கு ஏன்னா ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் நாலு ரோஸ் தான் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரைட் நீங்கள் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்யூக்கு டபுள் டி டபுள் எஃப் தான் எப்போதுமே எழுதுவோம் நம்ம இது ஆல்டர்னேட்டாக எழுதணும் டிஎஃப் டிஎஃப் மாதிரி ஆல்டர்னேட்டாக எழுதணும் நெகேஷன் க்யூனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் ட்ரூ ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் ட்ரூ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி அண்டு நெகேஷன் க்யூ இப்போ யாரும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் பி அண்டு நெகேஷன் க்யூ அப்போ நீங்கள் எதை மறந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற காலமாக நீங்கள் மறந்துடணும் சென்டரில் இருக்கிற காலம மறந்துட்டு இவங்க ரெண்டு பேரை தான் நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க நல்லா பாருங்கள் இவங்க ரெண்டு பேரை தான் லாக் பண்ண போகிறீங்க யூ வர்க்கட் அபவுட் க்யூ க்யூவை பற்றி நீங்கள் ஞாபகமே வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஞாபகம்லாம் யார் பற்றி இருக்கணும்னா பி பற்றியும் இப்போ நெகேஷன் க்யூ பற்றியும் தான் என்ன சிம்பிள் அண்டு அண்டுன்னா டபுள் டீ இருந்தால் தான் வேலை செய்யும் டபுள் டீ இருந்தால் தான் டீ வரும் மற்ற எல்லாம் ஃபால்ஸ் தான் அண்டில் இது அண்டு இது அப்போ டபுள் டீ இருக்கா இல்லை டபுள் டி இருக்கா இருக்குது அப்போ செகேண்டில் டபுள் டி இருக்குது டபுள் டி இருக்குதா இல்லை டபுள் டி இருக்குதா இல்லை இப்போ மற்ற எல்லாமே என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஃபால்ஸாக மாறிடும் மற்ற எல்லாமே ஃபால்ஸாக மாறிவிடும் அப்புறம் என்ன சார் சொல்கிறாங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்ற சொல்கிறாங்க நெகேஷன் வந்த ப்ராக்கெட்டை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்ற சொல்கிறாங்க அப்போது எஃப் டிஆ மாறிடும் மாறிவிடும் எஃப் டிஆ மாறிடும் எஃப்டியாக மாறிவிடும் வந்தவங்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ரிசல்ட் ஓகே தேங்க் யூ